ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் ராக்கி ஃபேவிக்ரில் மோல்டிட் கிளேயில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதில் ரிசைன் அண்ட் ஹார்ட்னர் அப்படின்னு ரெண்டு கொடுத்துருப்பாங்க. அதை வந்து எவ்வளோ உங்களுக்கு தேவையோ அந்த அளவு மட்டும் எடுத்துகிட்டு ரிமைனிங் எடுத்து மறுபடியும் கவர்க்குள்ளேயே எடுத்து வச்சுருங்க. இல்லாட்டி அது கெட்டி ஆகிட்டு வேஸ்ட்டாக போயிடும். இதுக்கு நம்ம வந்து டால்கம் பவுடர், எந்த டால்கம் பவுடர் உங்ககிட்ட இருக்கும் அதை எடுத்துக்கோங்க. நல்லா கையில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த சர்ஃபேஸ் யூஸ் பண்ண போகிறீங்களோ அந்த சர்ஃபேஸ்லையும் நீங்கள் வந்துட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போது எனக்கு வந்து நான் சின்னதாக கொஞ்சோண்டு எனக்கு போதுங்கிறதுனால தேவையான அளவு மட்டும் எடுத்துருக்கேன். நீங்கள் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே வச்சுட்டிங்கன்னா அது அப்படியே கல் மாதிரி நல்லா ஸ்ட்ராங் ஆகிடும். அதுக்கப்புறம் உங்களால் யூஸ் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் நல்லா பத்திரமாக கவரில் எடுத்து வச்சுருங்க. உங்களோட ரெண்டு கையிலையும் நல்ல பவுடர் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா பிசைய ஆரம்பிங்க. இது வந்து ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்கும், அதனால் வந்துட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகும். அதனால் நல்ல பவுடர்லாம் போட்டுட்டு நீங்கள் வந்து இதில் ஒர்க் பண்ணுங்கள். இது நம்ம செய்யும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து மெதுவாக செய்யணும். இது வந்து நம்ம டெரக்கோட்டா கிளே மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்காது. இது வந்துட்டு ரொம்ப அப்படியே ஒரு லைட்டாக உருகிற மாதிரி உங்களுக்கு அந்த ஃபீல்லாம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு வாட்டி எடுக்கிறீங்கன்னாலும் அந்த எடுக்கும் போது அந்த நமக்கு அச்சு ஒரு மாதிரி மடங்கும் அந்த இதெல்லாம் இருக்கும். அதனால் ஏதாவது ஒரு சர்ஃபேஸில் வச்சு நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பெல்லாம் செஞ்சுட்டு மறுபடியும் ஏதாவது ஒரு சர்ஃபேஸில் வச்சு நீங்கள் வந்துட்டு நீங்கள் பண்ணுங்கள். இது பண்ணதுக்கப்புறம் நல்ல பவுடர் அந்த மாதிரி போட்டு நீங்கள் உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன ஷேப் வேணாலும் நீங்கள் வந்துட்டு இதில் ஈஸியாக பண்ணலாம். நம்ம வந்து வால் டெக்கரேஷன் அது மாதிரி கூட நம்ம பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு இதே இந்த மோல்டிட் யூஸ் பண்ணி நான் வந்துட்டு ஒரு மினியேச்சர் பாட்டில் கூட பண்ணியிருக்கேன். நீங்கள் அது கூட போய் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நான் வந்து இந்த ராக்கிக்கு தேவையான ரெண்டு சைடுக்கு நம்ம நூலை வந்து நம்ம இதில் வந்து வைக்கணும்ல, அதுக்காக நான் ஒரு ரெண்டு ஹெட்பின் எடுத்திருக்கேன். அதை வந்து ரெண்டு சைடுமே நான் அட்டாச் பண்ணுறேன். அட்டாச் பண்ணதுக்கப்புறம் ஒரு 4 hours வந்து அப்படியே அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் ட்ரை பண்ண விடுங்க. அப்போ தான் அது நல்லா கல் மாதிரி ஸ்ட்ராங் ஆகிடும். அப்படி இல்லாட்டி உங்களை நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி இருக்கும்போது ஒர்க் பண்ண முடியாது. பாருங்கள், நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. நான் வந்து ஒரு 4 hours வந்துட்டு ட்ரை பண்ண வச்சுட்டேன். இப்போ நான் வந்து இதுக்கு நான் கிளாஸ் கலர்ஸ் எடுத்துக்கிறேன். இந்த கிளாஸ் கலர்ஸில் ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச ரெண்டு கிளாஸ் கலர்ஸ் எடுத்துக்கோங்க. நான் வந்துட்டு இந்த மாதிரி ரெண்டு கிளாஸ் கலர் எடுத்துகிட்டு ரெண்டுமே ஒரு பாதி பார்ட் பார்ட்டாக ஒரு போர்ஷனாக வந்து நான் போட்டிருக்கேன். அப்புறம் சைட்லேயும் வந்துட்டு நீங்கள் வந்து இந்த கலர்ஸை வந்து அப்ளை பண்ணிக்கோங்க ஃபுல்லாக. அப்போ தான் நம்மளுக்கு வந்து கம்ப்ளீட்டாக அது வந்து பார்க்க நல்ல லுக் நல்லா இருக்கும். இந்த இது போட்டதுக்கப்புறம் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2 hours இல்லாட்டி ஒரு 1.5 hours ஆகுது ட்ரை பண்ண விடுங்க. அதுக்கப்புறம் நான் சென்டரில் வந்து ஒரு டூத்பிக் யூஸ் பண்ணி சும்மா டிசைன் மாதிரி ஒரு வேவ் டிசைன் மாதிரி நான் க்ரியேட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு நான் இந்த சைடெல்லாம் வந்து டீசர் யூஸ் பண்ணி நான் வந்துட்டு ஃபுல்லாக கலர்ஸ் கொடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம டேரெக்டாக கையால் தொட்டால் அது கையோடு வந்துடும். அதுக்கப்புறம் என்டையராக உங்களுக்கு வந்து நீங்கள் ட்ரை பண்ணதுக்கப்புறம் பேக் சைட் பண்ணுங்கள். இல்லாட்டி உங்களுக்கு கீழே எங்கே வைக்கிறது கஷ்டமாக இருக்கும். நான் அதை ஃபுல்லாக முடிச்சிட்டேன். முடித்ததுக்கப்புறம் நான் வந்து காட்டன் த்ரெட் எடுத்திருக்கேன். ரெண்டு கலரு, க்ரீன் கலர் ஒன்று, ரோஸ் கலர் ஒன்று. அதை வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ ரெண்டு நீங்கள் வந்து ரெண்டு சைடுக்கும் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே இருந்து நீங்கள் வந்து அந்த நூலை வந்து மேலே இது போட்டு ஒரு சைடை வந்து இன்னொரு சைடால் இன்சர்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் மேலேருந்து போட்டிங்கன்னா கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி இருக்கும். கீழேருந்து போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த கேப் வந்து இருக்கிற மாதிரி இருக்காது, கொஞ்சம் ஃபுல்லாக முடித்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு என்ன மாதிரி டிசைன் வேணுமோ அந்த மாதிரி டிசைனுக்கு பீட்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு வேறு என்னெல்லாம் உங்கள்கிட்ட இருக்கோ நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. பீட்ஸை ஆட் பண்ணதுக்கப்புறம் நான் ரெண்டு சைடும் டாசலுக்காக நான் வந்து ஆரியோட த்ரெட்டை வந்து எடுத்திருக்கேன். ஆரி த்ரெட் எடுத்துகிட்டு அதை வந்து ஒரு 30 rounds வந்து நான் எடுத்துக்கிட்டேன். அந்த டாசலை வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு ரெண்டு எண்டோட த்ரெட்டோட எண்டுலையும் நான் வந்து நாட் போட்டுட்டு அதை வந்து சென்டராக வந்து கட் பண்ணிக்கிட்டேன். அதனால் எனக்கு ஈக்குவலாக ரெண்டு சைடுமே எனக்கு கிடச்சிருச்சு. அதுக்கப்புறம் அந்த காட்டன் த்ரெட்டு வச்சு நல்லா ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக எண்டு வந்து பார்க்க கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக நல்லா இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி வந்துட்டு ரெண்டு சைடுமே பண்ணிக்கோங்க. பாருங்கள் இதில் நான் வந்து எப்படி பண்ணியிருக்கேன்னு. இந்த மாதிரி நான் ஆரி த்ரெட்டை எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு நல்ல 30 rounds எடுத்து இந்த மாதிரி வந்துட்டு ஒன்று நீங்களே பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த மெஷர்மெண்ட் மாதிரி, அப்போ தான் நம்மளுக்கு பெருசு சின்னதுன்ட்டு அப்படியே ஒரு ஈவனாக இருக்கும், வெளியில் எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அந்த ஒரு கார்ட்போர்டில் அது மாதிரி நானே ஒரு ஒன்று யூஸ் பண்ணிக்கிட்டேன் இந்த மாதிரி டாசல்ஸ்லாம் பண்ணுறதுக்காக. பாருங்கள் இதில் ரெண்டு சைட்லையுமே நான் நாட் போட்டுட்டேன். நாட் போட்டுட்டு உங்களுக்கு சென்டரில் வந்து நீங்கள் ஈக்குவலாக பார்த்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஈவன் பண்ணிக்கிட்டு ஃபேப்ரிக் க்ளூலாம் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்கள் காட்டன் த்ரெட்டை வந்து நல்லா நீங்கள் வந்து சுற்றிக்கோங்க. அப்போ பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்கும் ரெண்டு சைடும் பார்க்குறதுக்கு.
இல்லாட்டி நீங்கள் பீட்ஸ் கூட கொடுக்கலாம். இந்த மாதிரி ஒரு குந்தன் மாதிரி ராக்கி வந்து நம்ம ஈஸியாக மோல்டட் கிளேல வந்து நம்ம பண்ணலாம். உங்களுக்கு இந்த ராக்கி வந்து பிடிச்சிருந்தா மறக்காமல் நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது ஃபீட்பேக்ஸ் கமெண்ட்ஸ் இருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், இந்த ரெண்டு சைடுமே நான் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி நான் இன்னும் ஒரு ரெண்டு ராக்கி வந்து நான் பண்ணியிருக்கேன். அது வந்து ஒன்று எல்லோ கலர்லேயும் ஒன்று வந்து ரெட் கலர்லேயும் பண்ணியிருக்கேன். அந்த ராக்கியில் பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு சைடுமே வந்து நான் ரெண்டு பீட்ஸ் வந்துட்டு சின்னது பெருசுன்னு நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணதுனால இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா அழகாக இருக்கும். நான் வந்துட்டு லாஸ்ட்டாக அந்த இமேஜை வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன், நீங்கள் பாருங்கள். நம்ம ராக்கியோட சென்டர் பார்ட் வந்து ஃபுல்லாக க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச பீட்ஸ் இல்லாட்டி குந்தன் ஸ்டோன்ஸை வந்து நீங்கள் வந்து அந்த சென்டரில் எம்டியாக இருக்குல்ல அங்கே வந்து நீங்கள் ஃபேப்ரிக் க்ளூ போட்டு அந்த குந்தன் ஸ்டோன்ஸ்லாம் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம இதை தவிர்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சப்போஸ் நம்ம பிரதரோட நேம் எழுதணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அந்த இடத்துல வந்து நீங்கள் ஃபெவிக்ரலோட ஹைலைட் அந்த மாதிரி ஹைலைட்டெல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து நேம்ஸ்லாம் அழகாக எழுதிக்கலாம் சென்டரில். உங்களுக்கு ஏதாவது குவரிஸ் இல்லாட்டி ஃபீட்பேக்ஸ் இருந்தால் நீங்கள் என்னோடய இன்ஸ்டாகிராம் இல்லாட்டி ஃபேஸ்புக் பேஜுக்கு நீங்கள் டைரெக்டாகவே இன்பாக்ஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். நீங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா மறக்காமல் என்னோட ஷேர் பண்ணுங்கள்.